ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த வருஷத்தில் செம்பருத்தி பூ எப்படி பவுடர் ஆக்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிம்பிள் ப்ராசஸ் தான். நம்ம எந்த கலர் செம்பருத்தி பூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நிறையா செம்பருத்தி கலர் பூ இருக்குது, ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம சாமிக்கு வச்ச பூ இல்லை கீழே விழுந்த பூ எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணி இந்த சம்மரில் நல்லாவே காய வச்சேன். உங்களுக்கு நல்லாவே காஞ்சிரும். நடுவில் ஒரு மழை வந்துச்சு, அதிலே நனைஞ்சிது. ஆனால் இருந்தாலும் அதை எடுத்து திருப்பி நான் காய வச்சு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச இந்த பூவை நம்ம ஈவினிங் போல் அரைக்காமல் வெயில் டைம்லேயே நம்ம அரைச்சிட்டோன்னா ஈஸியாக நம்மளுக்கு கிரைண்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி இந்த வாட்டி நிறையாவே நான் பூ காய வச்சதால் கொஞ்சம் நிறையாவே பவுடர் கிடச்சிது போன வருஷத்தை விட. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணலாம். நல்ல க்ளோ கிடைக்கும். பார்த்திங்கன்னா நம்ம சோப்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ்க்கும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த பவுடர் நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட சேர்த்து நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக்காக கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கும் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்னிங். தேங்க்யூ.